ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 14 பாரதி கண்ணம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சௌந்தர்யா வந்து மேலே ஏறி வரும்போது அவங்களுக்கு ஒருமே தலை சுத்திரமாக இருக்குது, ஒருமே படப்படப்பாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போகிறாங்க. அப்போ குடிச்சிட்டு வைக்கும்போது கிளாஸ் வந்து டேபிள்லேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. கண்ணாடி கிளாஸ் உடஞ்சோன்னே அவங்க ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. அப்போ அகிலனும் அஞ்சலியும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. இப்போ சௌந்தர்யா வந்து நான் போய் பாரதியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரதி கீழே விழுந்துடுறாருல பாண்டி அடித்ததில், அப்புறமா ஒரு ஸ்டேஜில் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு நல்லா அடி அடின்னு அடித்து பாண்டியை போய் கண்ணம்மாவோட காலிலே விழ வைக்கிறாரு. அப்புறமா அவரோட சட்டையை பிடிச்சி தூக்கி மன்னிப்பு கேளுடா அப்படின்னோடனே கண்ணம்மா கிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, பாண்டியோட ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு இரும்பு ராடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அது அப்படியே பின்னாடி ஒவ்வொருத்தங்க பின்னாடியாக பாஸ் ஆகி கடைசியில் பாரதி வந்து அவரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் ரெண்டு கையும் தூக்கி அப்படியே சுற்றி சந்தோஷத்தில் இது பண்ணிகிட்ருக்கிறாரு. கண்ணம்மா தாமரெல்லாம் கிளம்பிட்டாங்க. கணபதி அவங்க பின்னாடியே போய் கண்ணம்மா கூப்பிட போயிடுறாரு. அதுக்குள்ளே பாண்டி வந்து பாரதியை தலையிலே அடிச்சிடுறாரு. பாரதி அப்படியே சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா ஊர் மக்கள்லாம் பாண்டியை விரட்டிட்டு போகிறாங்க. பாரதி டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. கண்ணம்மா எல்லாருமே ஓடி வராங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சௌந்தர்யா வந்து எனக்கு வந்து பாரதியை பார்த்தே ஆகணும், என் கூட நீங்களாம் வர்றீங்கன்னா வாங்க, இல்லை நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிளம்புறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பாரதி வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ கணபதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரில, வெளியில நின்று அழுகிறாரு. ஐயோ தப்பு நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் சௌந்தர்யாம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது அகிலன் அஞ்சலி சௌந்தர்யா மூணு பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. கணபதி இவங்க ஃபோன் அட்டன் பண்ணோடனே அவர் ரொம்ப அழுகிறாரு. அப்புறமா அகிலன் வந்து, அன்னைக்கு கொஞ்சம் அழாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னொடனே, இந்த மாதிரி குஸ்தி நடந்தது, கண்ணம்மா ஊரில் தப்பாக பேசினது, அதனால் போய் பாரதி சண்டை போட்டார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் சொன்னோடனே இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ அகிலன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் காலையில் அங்கே வந்துடுவோனே, அது வரைக்கும் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் மட்டும் எங்கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அகிலன் வந்து ஃபோனை வைக்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து கண்ணம்மாவுக்கு ரொம்ப கோபமாக வருது, அப்படியே ஆதங்கத்தில் புலம்புறாங்க. அந்த பாண்டியை தான் நானே போய் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அமைவாயாலே சொல்ல வச்சிட்டேன்ல, இந்த டாக்டருக்கு என்ன பிரச்சனை, அவர் எதுக்கு போய் அவங்க கூட போய் குஸ்தியில் சண்டை போடணும், ஒரு படித்த டாக்டர் இப்படியே நடந்துக்கிறது, இப்போ அவர் தானே ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட போனது இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிற்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ லக்ஷ்மி வர ரொம்ப அழ ஆரம்பிச்சிடும், அப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா ஊரில் இருந்த ஒருத்தர் ஓடி வந்து, இன்னே நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், டாக்டர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, காலையில் தான் எதனாச்சும் சொல்ல முடியும் சொல்லியிருக்காங்க, நைட்டு பார்த்துட்டு காலையில் சொல்லிக்கலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. லக்ஷ்மி ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிடறா, எனக்கு அப்பா வேணும் அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் என்னாகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.